Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான டஸ்கி டம்கி அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஸ்டார்டிங்ல ரொமான்டிக் காமெடி மாதிரி ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் வரும். நீங்க கொஞ்சம் கூட அந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டாங்க. இவரோட பேரு கிருஷ்ணா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-star ஹோட்டல் தெரியுது ஒரு பெரிய ஒருத்தங்க நேத்து பேசிக்கும் போது ஹீரோ
பேரை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப ஈரின் கார்டில் இருக்க ஒரு கார்டை பாக்குறாங்க. ஓஹோ நீ டாக்டரா, உன் பேர் சஞ்சயான்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறது. இப்ப இவங்க வந்துட்டு இருக்க வழியில சஞ்சய் அப்படின்ற மாதிரி பெருசா ஒரு வீடு இருக்கு. இது ஓ வீடா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் காரை பார்த்தோன்னே வாட்ச்மேன் கதவை திறந்துடுறாரு. இவர் உள்ள வந்துடுறாரு. இதுதான் வீடு, இப்ப கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாரு. உள்ள போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு இடமா சுத்தி பாக்குறாங்க. அங்க இருக்க ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. ஈரோ இங்க இருந்து வேகமா கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. அங்க இருக்கவங்க ஈரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஈரோ யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவாய்ட் பண்ணிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அதனால ஈரோ என்ன பண்றாருன்னா, எனக்கு அர்ஜென்டான வேலை இருக்கு, நீ இங்கேயே இறங்கிக்கோ அப்படின்னு ஈரினை இறக்கி விட்டு இவர் கார் எடுத்துட்டு வேகமா ஹோட்டல் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்ப முன்னாடி நாள் இவர் ஒருத்தர் அடிச்சாரு பாத்தீங்களா, அவரும் ரோட்டை மறைச்ச மாதிரி இவர்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. பிளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரோ கெஞ்சி கேட்கறாரு. பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவர் ஆட்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு அனுப்புறாரு. பார்த்தா ஈரோ அவங்களெல்லாம் அடிக்கிறாரு. ஈரோக்கு நல்லா சண்டை போட தெரியும், நமக்கு தெரிய வருது. ஈரோ அவங்க எல்லாரையும் நல்லா அடிச்சு போட்டுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு வேகமா ஹோட்டலுக்கு வந்து கீயெல்லாம் தந்துடுறாரு. இப்பதான் அந்த நபருக்கு டிஷ்ஷை வைக்கிறாங்க. அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீயை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ நல்லபடியா தப்பிச்சிட்டாங்க. கடைசி 2 மணி நேரமா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி மேனேஜர் லேடி ஈரோ கிட்ட கேட்கறாங்க. நான் உங்களை பார்த்தனே, நான் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரின் கால் பண்றாங்க. நான் உன் ஆபீஸ்ல தான் இருக்கேன், ரிசப்ஷன்ல இருக்கவங்க நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்றாங்க. அந்த சஞ்சய்ன்ற நபரோட ஆபீஸ்க்கு தான் போயிருக்கா போல, உடனே அங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஈரின் கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஈரின் எதனால ரிசப்ஷனிஸ்ட் தெரியாதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஒருத்தன் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றான். அப்பாவும் ஓனரை காட்டுப்பா ஒரு நன்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓனர் எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்கன்னு பையன் சொல்றான். ஏன் இல்ல, அங்க இருக்கார்ல அவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் காட்டிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அப்பாவும் வந்து நன்றி சொல்றாரு. ஓஹோ, அப்ப இவன் தான் பாசு போல அப்படின்ற மாதிரி ஈரினும் யோசிக்கிறாங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சாரின்ற மாதிரி மன்னிப்பு கேக்குறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஈரின் கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஈரோ தான் பிடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரியும் வரும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஈரின் ரொம்ப கொஞ்சி பேசிட்டு வராங்க. அப்பதான் ஒரு கார் இவங்களை தாண்டிப்பது. அந்த காரை சேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. அவ்வளவுதானே சேஸ் பண்ணிட்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஈரவும் வேகமா தாண்டுறாரு. இப்ப அந்த கார்ல இந்த காஃபியை ஊத்து அப்படின்ற மாதிரி ஈரின் தராங்க. இவரும் அதை வாங்கி அந்த கார் மேல ஊத்திடுறாரு. அந்த கார் அங்கேயே நின்றுது. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில மேனேஜர் லேடியும் ஈரோ பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. ஈரோ ஈரினை கூட்டு போனாரு பாத்தீங்களா, அது சிசிடிவில பதிவாயிருக்கும். அதை வச்சு ஈரோவை போட்டு பயங்கரமா தீட்டுறாங்க. அதே மாதிரி ஈரின் கிட்டயும் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பணக்காரெல்லாம் கிடையாது, வெயிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஈரின் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. இவங்க வாடகை தராம இருக்கிறதுனால ஹவுஸ் ஓனரும் திங்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடறாரு. ஈரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஹவுஸ் ஓனர் கிட்ட பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சுரேஷ் அப்படின்ற நபர் வர்றாரு. எவ்வளவு காசு தரணும் அப்படின்னு கேட்கறாரு. ஹவுஸ் ஓனர் சொன்னா அந்த அமௌண்ட்டை சிங்கிள் பேமெண்டா தந்துடுறாரு. கிருஷ்ணா என் கூட நீ வரணும், வந்து காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நடக்கிறாரு. எந்த காரை ஸ்டார்ட் பண்ண சொல்றாருன்னா, ஈரோ ஆல்ரெடி ஓட்டுனர்ல அந்த காரை தான் ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. ஈரோவும் ரொம்ப நர்வஸா அவரோட வீட்டுக்கிட்ட வர்றாரு. என்ன கிருஷ்ணா நின்னுட்ட வா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கூப்பிடுறாரு. இவரும் தயங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. அங்க பாரு, இதுதான் எங்க சஞ்சய் அப்படின்னு காட்டுறாரு. சஞ்சயை பார்த்தா ஈரோ மாதிரியே இருக்காரு. என்னடா நம்மள மாதிரியே ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஈரோ ஷாக் ஆகுறாரு. எங்க சஞ்சய் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேன்சருக்கான கியூரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சுரேஷும் ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் காட்டுறாரு. அவங்க கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பெரிய டாக்டர்ஸ் ரெண்டு பேரே அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப கம்ப்ளீட்டா கேன்சர்ல இருந்து அந்த பொண்ணு குணமாயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சஞ்சயும் அந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. சஞ்சய் தான் மெடிசனை கண்டுபிடிச்சிருப்பாரு. கேன்சர் இதுக்கப்புறம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அஜய் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் பாக்குறாரு. இவங்க கூட டீலிங் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு காசுனாலும் சரி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பல கோடியை இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த மருந்தை ரெடி பண்ண சஞ்சய்க்கு மட்டும்தான் ஃபார்முலா தெரியும். அவரும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாரு. இப்ப ஃபார்முலா தெரியாம தான் இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி காசை இன்வெஸ்ட் பண்ண அஜய் இருக்காரு பாத்தீங்களா, பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது சமாளிக்கணும், அதுக்கு நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குடும்பத்துக்கு கூட சஞ்சய் இறந்தது தெரியாது, அதனால நீ தான் சஞ்சய் மாதிரி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரவும் சஞ்சய் கெட்டப்க்கு மாறிடுறாரு. இப்ப அப்பா கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. அப்பா இவர்கிட்ட பெருசா பேச மாட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிருப்பாரு. இதுதான் உன்னோட அத்த மாமா அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இவரும் அத்த மாமா கிட்ட பேசுற மாதிரி சகஜமா பேசுறாரு. எதுக்காகப்பா கடைசி நேரத்துல கல்யாணத்தை கேன்சல் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரோ எப்படியோ சமாளிக்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஈரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் இருந்திருக்கும், கடைசியில நின்றுருக்கும்.
உண்மையான சஞ்சய் இறந்துட்டார்ல, அதனால தான் இந்த கல்யாணம் நின்று இருக்கும். ஆனா ஃபேமிலி கிட்ட நேரடியா அதை சொல்ல முடியாது. இதுதான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பேச முடியாதவங்களா இருப்பாங்க. இவரும் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவருக்கு அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணார்ல, அதனால அவங்க கிட்ட ரொம்ப ஃபீலிங் எல்லாம் பேசுறாரு. போதப்பா நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் கூப்பிடுறாரு. இப்ப கார்ல வந்துட்டு இருக்க சுரேஷும் ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. இந்த இடத்துல தான்ப்பா சஞ்சய்க்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான். அவன் கார்ல வேகமா வந்துட்டு இருக்கும் போது யாரோ காஃபியை கண்ணாடியில ஊத்திருக்காங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காரை தாண்டி வந்தாங்க பாத்தீங்களா, நம்மளால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது இப்பதான் ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது. இறந்து போன சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, அடிபட்டு காரை விட்டு வெளியே வந்து ஏன்டா இப்படி பண்ணன்னு இவரை பார்த்து கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இவருக்கு தோணுது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோவும் பயங்கரமா வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. சுரேஷும் ஹீரோவும் ஆபீஸ்க்கு கூட்டி வந்துடுறாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சஞ்சய் அப்படின்ற மாதிரி இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ரூம் வந்துடுறாரு. பார்த்தா ஒரு போலீஸ் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த போலீஸ்க்கு சுரேஷோட பிளான் எல்லாமே தெரியுது. சஞ்சய் இறந்து போனதுனால உன்னை இந்த இடத்துக்கு போட்டுக்கிறதா சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா சஞ்சய சாவடிச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருப்பியோன்னு தோணுது. ஆதாரம் கிடைக்கிட்ட உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஹீரோவும் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. நீ எப்படி வந்த அப்படின்னு கேக்குறாரு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உன்ன தேடினேன், உன்னை கண்டுபிடிக்க முடியல. உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் இந்த தகவல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இதை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப நம்மளால தான் இங்க இருந்தவன் இறந்து போயிருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அதுதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. வீடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. யார்கிட்ட வேணா நான் நடிச்சிருவேன், ஆனா உங்ககிட்ட நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து சொல்றாரு. நான் தான் உங்க பையனை தேவையில்லாம கொண்டுட்டேன், ஆனா வேணும்ட்டே பண்ணல, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. அம்மாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. லைட்டா கண்ணீர் மட்டும் வருது. சுரேஷும் ஹீரோக்கு கால் பண்ணி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஜய பத்தி இப்பதான் தெரிய வந்தது, அவன் ரொம்ப மோசமான ஆளாம் அப்படின்னு சொல்றாரு. அஜய பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே நிறைய கொலைலாம் பண்ணிருப்பாரு. ஒன்னு ஃபார்முலாவை தரணும் அப்படி இல்லைன்னா காசை தரணும் இல்லைன்னா என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு சொல்றாரு. கரெக்டா அஜய் இங்க வந்துடுறாரு. சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் பதறி அடிச்சு வேகமா ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஃபார்முலாவை தரேன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, என்னால தரல அப்படின்னு கேக்குறாரு. சீக்கிரமா நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சமாளிக்கிறாரு. ஆனா கோவப்பட்ட அஜய் ஆட்கள் மூலியமா அடிக்க சொல்றாரு. ஆட்களும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோக்கு தான் நல்லா சண்டை போட தெரியும்ல, அவங்களெல்லாம் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு. ஒன்னு அடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏண்டா உன்னை நம்பி நான் அவ்வளவு காசு தந்திருக்கேன், என் மேலேயே கை வைப்பியா அப்படின்ற மாதிரி அஜயும் பயங்கரமா கோவப்படுறாரு. காசு தந்ததுக்கு தான் நான் வேலையை முடிச்சு தரேன்னு சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் டைம் தா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஓகே இன்னும் 2 மாசம் டைம் எடுத்துக்கோ, ஆனா சைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. 2 மாசத்துல கூட அவ்வளவு காசை பெறட்ட முடியுமா இல்ல ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியுமா தெரியல அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. இருந்தாலும் பிரச்சனையை முடிச்சாவனும்ல, அதனால நான் கையெழுத்த போடுறேன் அப்படின்ற மாதிரி இவரம் பத்திரத்துல கையெழுத்த போட்டுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரையும் இவர் ஃபேமிலியா பாக்குறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே இவரை ரொம்ப அன்போட பாத்துக்கிறாங்க. இவங்க அன்போட பாத்துக்கிறதுனால இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, சொல்ல போறேன்றாரு. சரி சொல்லிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. ஹீரோவும் இன்னைக்கு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா வீட்டுல யாருமே கிடையாது. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ்க்கு கால் பண்றாரு. இவ்வளவு நாளும் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்ட, இப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வர்றாரு. நீ சொல்லவே தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் சாவல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. சஞ்சய் இருக்கான் பாத்தீங்களா, சுரேஷ் பேசிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கான். இப்பதான் சுரேஷும் உண்மையா என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் காட்டுறாங்க, ஆக்சுவலா அந்த மருந்தை கண்டுபிடிச்சது சஞ்சய் கிடையாது, வேற ஒரு பெரியவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பெரியவர் மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்ப கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட இதை கொண்டு போக போறோம் அப்படின்னு கேட்கிறாரு. கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட எல்லாம் கொண்டு போக போறது இல்ல, பிசினஸ் மேன் கிட்ட தான் கொண்டு போக போறோம் அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. அதே மாதிரி இதை நீங்க கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சயின்டிஸ்டும் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப சஞ்சயும் ஆட்களை வச்சு லாக் பண்ண சொல்றாரு. இவரோட உயிர் ரொம்ப முக்கியம், அதனால பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. அஜயை இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் மூலமா நிறைய காசை இவங்க வாங்கியிருப்பாங்க. இப்ப வேற சில குழந்தைங்களுக்கு செக் பண்ணுவாங்க, ஆனா அந்த குழந்தைங்களா இறந்து போயிடுவாங்க. அது எப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. முத குழந்தைக்கு அந்த டாக்டரே கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. இவங்க கிட்ட ஃபார்முலா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஃபார்முலா விஷயத்துல ஒரு பொய்யை சொல்லியிருப்பாரு. வேற சில விஷயங்களை சேர்க்க வேண்டியிருக்கும், அது என்னன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப சஞ்சயும் ப்ளீஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன், ஃபார்முலாவை சொல்லுங்கன்னு கேட்கறாரு. நடிக்காதரா, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் வாயில இருந்து அந்த விஷயம் வரவே வரதுன்னு சொல்றாரு. நம்மளும் ஒரு டாக்டர் தானே, நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாரு. நிறைய பசங்க மேல ட்ரை பண்றாரு, எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அஜய் வேற பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால தானே இத்தனை குழந்தைங்க இறந்து போறாங்க, இப்பயாவது அந்த ஃபார்முலாவை சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சஞ்சயும் அந்த டாக்டர் கிட்ட கேட்கறாரு. நீ என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப கூட சொல்ல மாட்டீங்களா
இருந்தா அப்படின்ற இவரும் ஒரு பொண்ணை காட்டாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த டாக்டரோட பொண்ணா இருப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் தேவைப்பட்டா சாவடிப்பேன், ஒழுங்கா இப்பயாவது ஃபார்முலாவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பயும் இவர் சொல்ல மாட்டாரு, என் பொண்ணை விட்டுன்னு மட்டும் கெஞ்சி கேக்குறாரு. கோவத்துல ஈரவும் கழுத்து அறுத்துறாரு. அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. சரி குடும்பத்தை வச்சு மிரட்டுவோம் அப்படின்னு பக்கத்துல வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த டாக்டரும் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா பாவி அவசரப்பட்டு இறந்து போயிட்டே, இப்ப எப்படி நான் ஃபார்முலாவை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கோவத்துல அந்த டாக்டரை குத்திக்கிட்டே இருக்காரு. ஒன்னு இவங்க அஜய் கிட்ட ஃபார்முலாவை தந்தாவணும், அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கின காசெல்லாம் தந்தாவணும். அவ்வளவு காசு இவங்க கிட்ட கிடையாது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் சுரேஷ் ஹோட்டல்ல வச்சு ஈரவை பாப்பாரு. இவனை யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பிளான போட ஆரம்பிச்சிருப்பாரு. சஞ்சயோட அப்பான்னு ஒருத்தர் அறிமுக பத்தி வச்சாரு பாத்தீங்களா, அவர் உண்மையான அப்பா எல்லாம் கிடையாது, டிராமா ஆர்டிஸ்டா தான் இருப்பாரு. ஈரவை சென்டிமெண்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. போலீஸா பேசினார் பாத்தீங்களா, அவரும் ஃபேக்கா தான் நடிச்சிருப்பாரு, உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நம்ப வச்சிருப்பாரு. இந்த மொத்த பிளான்லயே சஞ்சயோட அம்மா மட்டும் தான் அப்பாவி, ஆனா அவங்களால தான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இப்போ உன்ன தேடி ஆட்கள்லாம் வந்துருவாங்க மாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. ஆட்கள் தேடி வரது இவருக்கு தெரிய வருது, உடனே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சிருவாரு. ஈர தப்பிச்சிட்டாருன்ற தகவல் இவங்களுக்கும் தெரிய வந்துருது. சஞ்சய் தான் பயங்கரமா கோவப்படுறாரு, அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல மாட்டிருப்பான், நீ எதுக்காக தேவையில்லாம எல்லாத்தையும் சொல்லி அவனை தப்பிக்க வச்சு அப்படின்னு கேக்குறாரு. நான் இப்படி நடக்கும் நினைக்கல அப்படின்ற மாதிரி சுரேஷும் சொல்றாரு. ஈரவும் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு ரெஸ்ட் ரூம் கொண்டுறாரு. அங்க இருக்கவர்கிட்ட போன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாரு, மச்சான் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஈரின்க்கு கால் பண்ணி எச்சரிக்கை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப ஈரின்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கே தெரியுமே, நான் தானே உன்னை மொத வாட்டி மாட்ட வச்சதே அப்படின்னு சொல்றாங்க. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வெளியே வச்சு ஈரவை பார்த்திருப்பாங்க. உடனே இந்த தகவலை சுரேஷ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க டிராமா பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஈரின் தான் ஈரவை ட்ராப் பண்ணிருக்காங்க. சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க உண்மை கிடையாது, இவங்க தான் உண்மையான பொண்ணாவே இருப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் ஈர கிட்ட சொல்றாங்க. ஈரவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஈர இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஈர தப்பிச்சிட்டாரு, அவனை பேசி எப்படியாவது இருக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சஞ்சய் கோவப்படுறாரு. எங்க போயிட போறான், சீக்கிரமா மாட்டிப்பான் அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. ஈரா அந்த போனை தூக்கி போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி இருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல வச்சு மூணு பேரும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. சேஃபான இடத்தை கண்டுபிடிக்கணும், நம்ம பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது சேஃபான இடம் மாட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. சஞ்சய் ஆட்கள் எல்லா இடத்துலயும் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பதான் ஈரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு இடத்துல நிக்கிறது தெரிய வருது. இந்த ரெண்டு பேர் அமுக்கு, அதை வச்சு ஈரோ பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி போலீஸும் சில ஆட்களும் மட்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சஞ்சயோட குடும்ப ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது ஈரோவை மாட்டு வச்சுட்டா நம்ம வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள காசை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சஞ்சயும் ஈரோ எங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கறாரு. ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க. கோவப்பட்ட சஞ்சய் என்ன பண்றாருன்னா ஒருத்தரோட காலியை ஷூட் பண்ணிடுறாரு. அவர் வழியால துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒருத்தரும் நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஈரோ சொன்ன நம்பருக்கு கால் பண்றாரு. சேஃபான ஒரு இடம் கிடைச்சிருக்கு மச்சான், இந்த இடத்துக்கு வான ஒரு இடத்தை மென்ஷன் பண்றாரு. ஈரோவும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதால அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா இவர் அடிக்கிறதுக்காக ஆட்கள்லாம் இருக்காங்க. ஐயோ மாட்டி விட்டுருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த ரவுடிங்க கூட எல்லாம் ஈரோ பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ரவுடிங் எல்லாம் நிறைய பேர் அடிச்சிடுறாரு. உள் இடத்துக்கும் வந்துடுறாரு. அங்கதான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து இருக்காங்க. இப்ப சஞ்சயும் கண்ணால இவரை பாயிண்ட் பண்ணிடுறாரு. உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஷூட் பண்ணிட்டா அப்புறம் நீ உள்ள போவ, நான் தானே உள்ள போனோம், என்ன எப்புறம் நீ ஷூட் பண்ணுவ அப்படின்னு கிண்டல் பண்றாரு. சஞ்சய் குழம்பிட்டு இருக்கும் போது சடனா அவர் கையில இருந்து ஈரவும் கண்ணை பிடிங்கிறாரு. என்ன நானே வேணா சூசைட் பண்ணிக்கவா அப்படின்றாரு. அவசரப்பட்டு அப்பெல்லாம் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. அப்ப இங்க இருந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லு சொல்றாரு. இவரும் ஆட்களை பார்த்து வெளியே போங்கன்னு சொல்றாரு. ஆட்கள் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரவும் கண்ணை தூக்கி போட்டாரு. வாடா ஒத்தைக்கு ஒத்த மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சஞ்சயும் ஈரவும் இந்த இடத்துல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே சஞ்சய் தான் பயங்கரமா ஈரவை போட்டு அடிக்கிறாரு. ஒன்ன மாதிரி ஏழை திருநாயெல்லாம் என்ன மாதிரி ஒரு பணக்காரங்கூட மோதலாமா அப்படின்ற மாதிரி தான் இவர் அடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறாரு. ஈரோ போதையான மாதிரி தான் விழுந்து கிடக்கிறாரு. இப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. சஞ்சய் என்ன பண்றாருனா ஈரின்க்கு மட்டும் வேற நாட்டோட டிக்கெட்டை தராரு. ஒரு மாசத்துல உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் சஞ்சய் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வேற நாட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் ஈரோ ஜெயில தண்டனை அனுபவிக்கிறத காட்டுறாங்க. ஃபாரினுக்கு போன சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, ஈரோவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஜெயிலுக்கு வந்துடுறாரு. இப்ப ஈரோவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரோவை பார்த்து இவர் சஞ்சய்னு கூப்பிடுறாரு. அப்பதான் அங்க இருக்கிறத சஞ்சய்
நமக்கு தெரிய வருது. நடந்ததை காட்டுறாங்க. சஞ்சய் திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் சஞ்சய் கால் பண்றாரு, ஒரு வீடியோ உங்களுக்காக வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த வீடியோவை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. உன்ன மாதிரி ஏழை திருநாயெல்லாம் என்ன அடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இவர் அடிக்க வந்தாரு. இதை கேட்டோன்னே இவர் டென்ஷன் ஆயிருப்பாரு, அவரோட கையை பிடிச்சிருப்பாரு. இந்த வார்த்தையை சொல்லி அந்த லேடி திட்டினதுக்காக தான் அவ்வளவு கோவப்பட்டிருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சய் கிட்ட மாட்டினாங்க பாத்தீங்களா, ஹீரோ தான் வேணும்ட்டே சஞ்சய் கிட்ட மாற்ற மாதிரி நீங்க நடமாடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப சஞ்சயை போட்டு இவர் பயங்கரமா அடிச்சிருப்பாரு. ஆட்கள்லாம் உள்ள வரதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திரணும் அப்படின்னு மாத்திருப்பாரு. இவர் தெளிவா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் பவுடரை போட்டிருப்பாரு. சஞ்சயை மாட்ட வச்சுட்டு ஹீரோ தப்பிச்சிட்டாரு. உன்ன மாதிரி சைக்கோங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஃபேமிலிக்கும் இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்தது ஹீரோன்றது தெளிவா புரிஞ்சிருது. ஹீரோ கிளம்பினாரு பாத்தீங்களா, அப்ப அம்மாவையும் கூட்டு போலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. அப்பதான் அம்மாவும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை கன்வே பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் தான் அப்பாவையே கொலை பண்ணிருப்பாரு. அப்பா நேர்மையா இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு, அதுக்காக தான் சஞ்சய் கொலை பண்ணிருப்பான். இதெல்லாம் அம்மாவும் ரியாக்ஷன் மூலியமாவே புரிய வைக்கிறாங்க. ஹீரோவா அம்மாவை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கூட்டு போயிருப்பாரு. உன் ஃபேமிலியில வேற ஒருத்தவங்களும் மிஸ் ஆகுறாங்க, யாருன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டலா கேக்குறாரு. என் லவர் டோலி எங்க அப்படின்ற மாதிரி சஞ்சய் கோபமா கேக்குறான். இப்ப வெளிநாட்டுலதான் இருந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. வெளிநாட்டுல இருக்க அவங்களுக்கு அடிக்கடி கால்ல பேசுவாரு. சீக்கிரமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீக்கிரமா வா, உனக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட சஞ்சய் மாதிரியே தான் ஏமாச்சிட்டு இருக்காரு. சஞ்சய் ஹீரோவை பார்த்து கோவப்படுறான். உன்ன மாதிரி தெருநாயெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறல அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றான். என்ன ஒரு வாட்டி தெருநாயின்னு சொன்னதுக்கே நீ இந்த லெவலுக்கு இறங்கிட்ட, இன்னொன்னு வாட்டி சொன்னேன்னு வச்சுக்கோ உன் மொத்த கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோவா அங்கிருந்து கிளம்புறாரு. ஃபாரின்ல இந்த குடும்பம் இருக்கும் போது போலீஸ் எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. வீட்டுல செக் பண்ணி பார்க்கும் போது ட்ரக் இருக்கும். ஹீரோ தான் இந்த ட்ரக் எல்லாம் வச்சிருப்பாரு. இப்ப ஃபேமிலி மொத்தத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அஜய் கொடுத்த காசுல ஒரு 70% மட்டும் ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அதுல 50% மட்டும் அஜய் கிட்ட தரது. சரி இதுவாது வந்துச்சு அப்படின்ற மாதிரி அஜயும் வாங்கிட்டாங்க கிளம்பிடுறாரு. ஒரு பெரிய கெஸ்ட வெல்கம் பண்றதுக்காக எல்லாருமே வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பாக்குற மேனேஜரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ள வராரு. ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சஞ்சயோட அடியல் ஒருத்தர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூட் கேஸ் எடுத்து வந்து போலீஸ்க்கு தரான். போலீஸ் மூலமா உள்ள இருக்க சஞ்சய்க்கும் அந்த பொருள் வந்திருது போல. என்ன பொருள் வந்ததுன்னு தெரியல. சஞ்சயோ சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் சஞ்சய் மாதிரி நடிச்சே ஹீரோயினை ஏமாச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் பிரெக்னன்டாவும் இருக்காங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் தான். ஜெயில விட்டு தப்பிச்சிட்டேன்றாரு. ஒருத்தர் சொன்னா அப்படியே கேட்கற மாதிரி ஒரு ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக் தான் உள்ள அனுப்ப சொல்லியிருப்பாரு. அந்த ட்ரக் சாப்பாடுல எல்லாம் கலந்துருவாரு. சாப்பிட்ட எல்லாருமே சஞ்சய் சொல்ற மாதிரியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மொத்த ஜெயிலையும் இவங்க நாசமாக்குறாங்க. இவரும் கூலா அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தப்பிச்சு மொத்த ஆட்களோட வெளியே நின்றுட்டு இருக்காரு. உன்னை காலி பண்றதுக்கு சீக்கிரமா வருவேன் அப்படின்ற மாதிரி தான் சஞ்சய் போன்ல சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் லைட்டா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் செகண்ட் பார்ட் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.